தற்போது வந்த செய்தியின்படி 11 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்யக்கோரிய வழக்கு ஓபிஎஸ் தரப்பு கோரிக்கை நிராகரிக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்து நமது செய்தியாளர் ராஜீவ் தரும் கூடுதல் தகவலை தற்போது கேட்கலாம். ராஜீவ், சொல்லுங்க, தற்போது 11 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்யக்கோரிய வழக்கு வந்து ஓபிஎஸ் அவர்கள் நிராகரிச்சிருக்காங்க, இதை பத்தி தகவலை பதிவு செய்ய. திவ்யா, ஓபிஎஸ் உள்ளிட்ட 11 பேர் மீதான அந்த தகுதி நீக்க வழக்கானது டெல்லி உச்சநீதிமன்றத்தில் நாளை வர இருக்கின்றது. இன்று தற்போது ஓபிஎஸ் தரப்பா அவர்கள் தற்போது உச்சநீதிமன்றத்தில் ஒரு முறையிட்டனர். தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் முன் இந்த வழக்கு விசாரணை நாளை வர இருக்கின்றது. இந்த வழக்கு விசாரணை நாளை எடுத்துக்கொள்ள கூடாது, வேறு ஒரு நாளைக்கு இந்த வழக்கு விசாரணையை மாற்ற கோரி அவர்கள் முறையிட்டனர். ஆனால் தற்போது அந்த அவர்களுடைய தரப்பு கோரிக்கையானது நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் முறையிடும் போது டிடிவி தரப்பு வழக்கறிஞர் ராஜசிந்துர பாண்டியன் இதற்கு எதிராக வாதிட்டார். அதாவது இந்த வழக்கை நாளை வர இருக்கின்றது, இந்த வழக்கு நாளையே விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் பதில் தந்தார். ஆனால் இரண்டு பேர் தரப்பு வாதங்களையும் கேட்டிருந்த தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அவர்கள் நாளை பதிவிட்டபடி நாளை இந்த வழக்கு விசாரணையானது நடைபெறும் என்று அவர்களுடைய கோரிக்கையை நிராகரித்தனர். முன்னதாக 11 பேர் மீதான இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டது. ஓபிஎஸ் உள்ளிட்ட 11 பேர் மீதும் திமுக மற்றும் வெற்றிவேல், டிடிவி தினகரன் தரப்பு வெற்றிவேல் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கை தொடர்ந்தனர். அந்த வழக்கு என்னவென்றால், ஜெயலலிதா அவர்கள் இருந்த பின்னர் அந்த கட்சியில் இருந்தவர்களே அந்த கட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு தீர்மானத்தின் போது வாக்களித்ததாக அந்த வழக்கானது தொடரப்பட்டிருந்தது. சென்னை உயர்நீதிமன்றமானது அந்த வழக்கில் தள்ளுபடி செய்த நிலையில் திமுக மற்றும் வெற்றிவேல் டிடிவி தரப்பு அவர்கள் இருதரப்பும் டெல்லி உயர் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடானது அவர்கள் தரப்பு சார்பாக செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு தான் நாளை வர இருக்கின்றது. அந்த வழக்கு நாளை வர இருக்கின்ற இந்த சூழலில் தான் இன்று தற்போது ஓபிஎஸ் தரப்பு இந்த கோரிக்கையை வைத்தனர். ஆனால் அவர்களுடைய கோரிக்கையானது தற்போது நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. நாளை குறிப்பிட்டபடி அந்த வழக்கு விசாரணையானது நாளை வர இருக்கின்றது. திவ்யா, உங்க தகவலுக்கு நன்றி. ராஜீவ், முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.